இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஐபிஎல் வந்து முடிய போகுது. ஸோ இனிமேல் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட்டோட அப்டேட்ஸ் தான் அதிகமாக நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் கண்டினியூ பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கேன் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து T20 வேர்ல்டு கப் ஆட போகிறா, மற்றும் இந்தியா ஸ்குவாடை பற்றி பார்ப்போம், மற்றும் ஃபைனல்ஸ்க்கு ரீச் ஆன எஸ்ஆர்ஹெச் அதை பற்றியும் பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட் எடுத்தனே கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் தான் ஃபைனலு. என்னோடய சப்போர்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் கைஸ், உங்களோட சப்போர்ட் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது யார் இது அதிகமாக இருக்குதுன்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன், யார் ஃபைனல் ஜெயிப்பாங்கன்னு. ஸோ இப்போ வந்து பேட் கமின்ஸ் ஃபைனல் ரீச் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, ஆஷஸ்ஸு, அப்புறம் கிரிக்கெட் ஓடியா வேர்ல்டு கப் அதுவும் அடிச்சிட்டாரு. இப்போ வந்துட்டு இது ஒன்று தான் பாக்கி, இதுவும் அடிக்க வந்துட்டுருக்காரு. இவர் இன்னும் T20 வேர்ல்டு கப்பு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இன்னும் அடிச்சதில்லைன்னு நினைக்கிறேன், ரெண்டும் அடிக்கலை. ஸோ இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பு இவர் கேப்டனில், மிச்சி மாஸ் தான் கேப்டன். ஸோ அதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ இவர் வந்து ஃபைனலி இது அடிக்கிறார், ஐபிஎல் கப்பாக அடிக்கிறாரா இல்லையான்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கீ பிளேயராக T20 வேர்ல்டு கப்பில் இருக்க போகிறது விராட் கோலி தான் சொல்லலாம். ஏன்னா 2016 இது இவரே தான் வந்துட்டு தனியாலாம் ஒத்தால ஆடி கொடுத்தாரு. அப்பையும் தோத்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நோ பால்ஸ் போட்டு செமிஃபைனலில் வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்க வச்சிட்டோம். ஸோ மூணு டைம் வந்து சிம்மன்ஸ் எடுக்கிற சான்ஸ் இருந்தது, எல்லா பாலும் நோ பாலாக போச்சு. ஸோ அதுதான் அந்த இதில் தான் நம்ம வந்து தோத்தோம்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்து கப் அடிப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு சிஎஸ்கேன் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் T20 வேர்ல்டு கப் ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜட்டு, சிமன் டுபே, அதுக்கப்புறம் மோயின் அலி, டாரி மிச்சில், ரச்சின், சாட்னர், டெவன் கான்வே, தீக்ஷனா, பத்திரனா, அதுக்கப்புறம் ஃபிஸா ஆட போகிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு டெவான் கன்வே தான் நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் சீசன் மிஸ் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இவரோட ட்ராபேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருந்து போச்சு. ஸோ இவர் இருந்தாருன்னா நம்மளுக்கு வந்து அசால்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருப்பாரு, குவாலிஃபை ஆக வச்சுருப்பார் பிளே ஆஃப்குள்ளே. ஸோ இவர் மிஸ்ஸிங் கொஞ்சம் மேஜர் ட்ராபேக் இருந்தது. ஸோ இப்போ வந்து T20 வேர்ல்டு கப்போட இந்தியா ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா, ரோஹித், ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ணிட்டு, சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவன் டுபே, ரவீந்தர் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், சகலு, அதுக்கப்புறம் அஸ்தீப் சிங், ஜஸ்பிக் கும்ரா, மொஹமத் சிராஜ் இருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் எப்படி பிளேயிங்கில் விளையாட போகிறாங்கன்னா, ஒன்னில் வந்து ரோஹித், டூ ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் கோலி, ஸ்கையி, பண்ட்டு, அதுக்கப்புறம் சிவன் டுபே, ஹர்திக் பாண்டியா ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜட்டு இல்லைனா ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், இது மாதிரி தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பவுலர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிக் பும்ரா, ஹர்தீப் சிங்லாம் மஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் பவுலர்ஸையும் ஆட வைப்பாங்க. பேசர்ஸ் ஆட வைக்கிறதா, ஸ்பின்னர்ஸ் அதிகமாக ஆட வைக்கிறதா, அது மாதிரி கன்சிடர் பண்ணி ஆட வைப்பாங்க. மோகன் சிங்ராஜ் ஒரு பேக்கப் பவுலராக தான் இருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சோட